ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோ தான். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எக் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குமானு எனக்கு தெரியலை. நான் வந்து ஒரு ஹோம் பேக்கர். ஸோ நான் ஆட் பண்ணுற ஒரு ஒரு ரெசிபி வீடியோஸ்லையுமே முடிஞ்ச அளவுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி கேக் பார்த்திங்கன்னா 6 இன்ச் பேன் யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு பேன் எடுத்தாச்சு, அதில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை அலைன் பண்ணணும். எப்படி பண்ணணுங்கிறத காட்டுறேங்க. ஆயில் ப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெஷ் அண்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுல், ஒரு ஸ்பேட்டலா, எக்லெஸ்ஸுங்கிறனால தயிர் எடுத்திருக்கேன். வீட்லேயே செஞ்சது, நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணலாங்க. ஆனால் சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர். ஆயில் எடுத்திருக்கேன், வெண்ணிலா எசன்ஸ், ஆல் பர்பஸ் ஃப்ளார், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட் எடுத்திருக்கேங்க. நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது தான் வந்துட்டு ஒரு கீ பாயிண்ட். நம்மளால் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு ஸ்கொயர் பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து ஒரு ரவுண்ட் டின்னுக்கு வந்து நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேங்க. இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ஒர்க்கு தான், பாருங்கள். அந்த ஸ்கொயர் பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக நாலாக மடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து மடிச்சிட்டே வரணும். இப்போது நம்ம யூஸ் பண்ண போகிற பேனை வந்துட்டு தலகிலாக கமுத்திட்டு நம்ம கையில் இருக்கிற பார்ச்மெண்ட் பேப்பரை வந்துட்டு பேனோட சென்டரில் வந்து வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி எடுக்கணுங்க. மெஷர் பண்ணி எடுத்துட்டு சிசர் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம ரவுண்ட் சைஸ் பேனுக்கு தகுந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. உள்ளே வச்சு நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குன்னு. பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போது அந்த பேனில் வந்து ஆயில் இல்லைன்னா பட்டரை வந்து நீங்கள் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி தடவிக்கலாம். பாட்டம் மட்டும் இல்லாமல் சைட்ஸ்லேயும் வந்து நல்லா வந்து தடவுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை உள்ளே செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணி விடுங்க. இப்போ பேனை நம்ம சைடில் வச்சுட்டு பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் கண்டிப்பாக நல்லா க்ளீன் பவுலாக இருக்கணும். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் அப்புறம் வந்து சர்க்கரை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா வந்து டிசால்வ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஒரு எலக்ட்ரிக் பீட்டரும் யூஸ் பண்ணல, சாதாரண ஒரு விஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணலாங்க. சர்க்கரை நல்லா கரையணும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ரெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ரெஸ்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து கர்ட் அண்ட் சுகர் மிக்சர் கூட நல்லா வந்து டிசால்வ் ஆகி ஒரு பூம்ஸ் டெக்ஸ்சர் வந்து நமக்கு கொடுக்கும். சைட் பையில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சால்ட்டை வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் பாருங்கள் இப்போ எப்படி வந்து பூம் ஆகி வந்திருக்குன்னு. உங்களோட சோடா உப்பு வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப் ஆயில் எடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ட் அண்ட் சர்க்கரையோட மிக்சரில் வந்து நல்லா கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் கொடுக்கும் நம்மளோட ஸ்பாஞ்சுக்கு. வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெட் மிக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஷிஃப்டரை யூஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க ஆல் பர்பஸ் ஃப்ளார் அண்ட் வந்து சால்ட்டை வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒன்றுமே இல்லை, மைதா மாவு தாங்க. நீங்கள் எந்த ஒரு கேக் வந்து பேக் பண்ணினாலும் வெட் இன்க்ரீடியன்ஸ்க்குள்ளே வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்டிங் மெத்தட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைனா வந்துட்டு ஏதாவது பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறது அப்படியே பேட்டருக்குள்ளே போய் பேக் ஆகி வரும்போது கூட அது அப்படியே முழுசாக வருங்க. இப்போது நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு இதை சொல்லுவாங்க. சென்டரில் கட் பண்ணி அப்படியே வந்து ரோல் பண்ணிட்டு வர்றதுங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட பேட்டரில் வந்துட்டு நிறையவே வந்துட்டு ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் வந்து இது வந்து தடுக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு.
மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு எழுந்து வராது. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தான ஒரு பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேனில் வந்து இந்த பேட்டரை வந்து இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேட்டரை வந்து ரொம்ப கீழேருந்து ஊற்றாமல் ஓரளவுக்கு மேலே கொண்டு போய் ஊற்றுங்க. அப்படி ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற ஏர் பபுள்ஸுமே வந்துட்டு ரிலீஸ் ஆகிடும். அதுக்காக தான் ஸ்பேட்லா இல்லைனா வந்து ஒரு நைஃபை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம பேட்டர் வந்து பேக் ஆகி வரும்போது நல்லா ஸ்மூத்தான ஒரு டாப் வந்து நமக்கு கிடைக்கும், கிராக் இல்லாமல். பாருங்கள் எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ளோரில். ஒரு 10-15 டேப் வந்து நீங்கள் பண்ணி எடுத்தீங்கன்னா ரிமைன் இருக்கிற ஏர் பபிள்ஸ் ஃபுல்லாமே ரிலீஸ் ஆகி வந்துடும். நான் வந்து ஆல்ரெடி ஓவனை வந்துட்டு 180°C 10 minutes ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேங்க. ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வந்து நம்மளோட பேட்டர் இருக்கிற பேனை வந்து நம்ம இப்போ வைக்க போகிறோம். என்னோடய ஓவனில் மிடில் ரேக்கில் வச்சு தாங்க நான் பேக் பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தவங்களோட வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓவனும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரெகுலராக வந்து பேக் பண்ணி எடுக்கிறீங்களோ அப்போவே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஒரு 25 minutes கழித்து பாருங்கள். இப்போ நான் வெளியில் எடுத்து வச்சு டூத்பிக் டெஸ்ட் பண்ணுறேன். சுத்தமாக வந்து க்ளீனான ஒரு டூத்பிக் வந்து நமக்கு வருது. அப்போ நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து நல்லா பேக் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு 10 minutes வந்துட்டு ஸ்பேன்லேயே வந்து நல்லா கூலாக விடுங்க. அப்புறம் வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள் எப்படி ஒரு ஸ்மூத்தான டாப் இருக்கிற ஒரு ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு கிடச்சிருக்குங்கிறத. இப்போ வந்து பாருங்கள், ஒரு ஆப்செட் பேட்லா இல்லைனா ஒரு கத்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்லாக வந்து சைட்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்கிறது வந்துட்டு நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து பேனில் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிக்கும். என்னோடய பேன் வந்து இன்னுமே ஹாட்டாக தான் இருந்துச்சுங்க, அதனால் வந்து நான் டவல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து ரெண்டு சைடுமே நம்ம ஆயில் வந்து ப்ரெஷ் பண்ணியிருந்ததுனால அது தனியாக வந்துருச்சு. பாருங்கள் ஸ்பாஞ்ச் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. நல்லா கம்ப்ளீட்டாக இதை ஆறுட்டும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கட் பண்ணி காட்டுறேங்க. நீங்கள் எப்போ கேக் வந்து பேக் பண்ணாலும் ஒரு சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று, பொறுமையாக பண்ணணும். நீங்கள் வந்து சமையல் செய்கிற மாதிரி வந்து கடகடகடன்னு செஞ்சுட்டு போயிடலாம்னு நினைக்கக்கூடாது. பேக்கிங்கில் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு ஒரு டைம் எடுக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்ச் வேணும் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெஷர்மெண்ட்டை வந்து எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுறது. உங்களோட ரெசிபி வந்துட்டு கிராம் ஆர் கப் எதில் இருந்தாலுமே வந்துட்டு அந்த ரெசிபிக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. நான் வந்து வெயிட்டிங் ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு எப்போவுமே வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டை வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ பாருங்கள் கேக் வந்து உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கேக்கை கட் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள் வீடியோவில் எப்படி வந்து கேக் வந்து சாஃப்டாக இருக்குங்கிறது. நான் வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் அது திருப்பி அதோடய ஓல்டு ஷேப்கே வந்து அது போயிடுது. இந்த ரெசிபிக்கு நான் ஸ்பெஷலாக எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே யூஸ் பண்ணலைங்க. வீட்லேயே கிடைக்கக்கூடிய தயிர். நம்ம வந்து புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா தான் நம்ம வெளியிலேருந்து வாங்க போகிறோம். எல்லா வீட்லேயும் மைதாங்கிற ஒரு பொருளும் எப்போவுமே இருக்கக்கூடியது. ஸோ வீட்லேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு சூப்பர் ஈஸியான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.